بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் அனைவரும் அல் அகீதத்து தஹாவியா எனக்கூடிய நூலுக்கான விளக்க உரை வகுப்பிலே ஒன்று கொண்டு இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் எம்முடைய அகீதாவோடு தொடர்பற்ற சில முக்கியமான அடிப்படைகளை பார்த்தோம். அதில் முதலாவதாக ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டிலே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து நடப்பதும் அவனுடைய கிருபையில் அவனுடைய அன்பிலே ஆதரவு வைப்பதும் இரண்டும் சமமாக அவனிடத்தில் காணப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் வெறுமனே அல்லாஹுவை அச்சப்படக்கூடிய அல்லாஹுடைய தண்டனையை பயப்படக்கூடியதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு உலகத்திலே வாழ முடியாது என்றும் கட்டாயம் அவன் அல்லாஹுவை சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பிலே கிருபையிலே ஆதரவு வைக்க வேண்டும் என்றும் நாங்கள் பார்த்தோம். இது இஸ்லாமிய அகீதாவுடைய அடிப்படைகள் ஒரு அடிப்படை என்றும் நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அந்த அடிப்படையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இது மாதிரியான நபிமார்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும்போது அவர்கள் அச்சத்துக்கும் எதிர்பார்ப்புக்கும் மத்தியில்தான் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு குர்ஆன் வசனத்தையும் சுட்டிக்காட்டி அதனுடைய விளக்கத்தையும் உங்களுக்கு நாங்கள் கூறினோம். அதே போன்று இன்னொரு விடயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். அது என்னன்னு சொன்னால், மூன்றாவது ஒரு விடயம் இருக்கிறது, அதுதான் அல்லாஹு தஆலாவுடனான நேர்த்தமாக அன்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டிலே அல்லாஹ் அவனிடத்திலே அல்லாஹுடைய நேசம், அல்லாஹுவை அவனுடைய தண்டனையை பற்றிய பயன், அடுத்தது அல்லாஹு தஆலாவுடைய அன்பு கிருபை இவைகளை எதிர்பார்த்தல், இப்படியான மூன்று அம்சங்களும் ஒரு முஸ்லிமிடத்திலே இருக்க வேண்டும் என்று நாங்கள் தெளிவுபடுத்தினோம். இதில் ஏதாவது ஒன்றை கொண்டு நாங்கள் சுருக்கிக் கொள்வோம் என்று சொன்னால், இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய வழிகேடர்களில் ஒரு சாராராக நாங்கள் ஆகிவிடுவோம் என்றும் தெளிவுபடுத்தினோம். அந்த அடிப்படையில் சூஃபியாக்களை எடுத்து பார்த்தால் அவர்கள் அல்லாஹுடைய நேசத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டார்கள், அல்லாஹுவை பற்றிய அச்சத்தையும் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கக்கூடியதையும் விட்டுவிட்டார்கள். அதனால் அவர்கள் வழிகட்டிலே சென்றார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். அதே போன்று ஹவாரிஜிகளை எடுத்து பார்த்தால் அவர்கள் அல்லாஹுவை அச்சப்படுதல் என்ற விடயத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டார்கள், மற்ற இரு பகுதிகளையும் விட்டுவிட்டார்கள் என்று பார்த்தோம். அதே போன்று முருஜியாக்களை எடுத்து பார்த்தால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைப்பது, அல்லாஹு தஆலாவிடத்திலே அவருடைய தண்டனை அவருடைய கிருபை அன்பை எதிர்பார்ப்பது, இந்த பகுதியை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், மற்ற இரு பகுதிகளையும் விட்டுவிட்டார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். ஆனால் சரியான நிலைப்பாடு என்று சொன்னால் இந்த மூன்றும் ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் காணப்படுகிறது. முதலாவது அல்லாஹு தஆலாவுடனான நேசம் அன்பு, இரண்டாவது அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தண்டனையும் பயப்படுதல், மூன்றாவது அல்லாஹு தஆலாவுடைய கிருபை அன்பு மன்னிப்பு இவைகளில் எதிர்பார்த்தல் ஆதரவு வைத்தல். இப்படியான மூன்று பண்புகளும் ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். அதற்கான ஆதாரங்களையும் நாங்கள் சொன்னோம். அப்படி இல்லாமல் நாங்கள்
அல்லாஹ்வை பயப்படுதல் என்ற பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அவனுடைய அன்பிலே ஆதரவு வைக்காமல் இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் காபிர்களாக இருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்குரிய ஆதாரத்தையும் நாங்கள் சொன்னோம். அதே மாதிரி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அன்பை கிருபையை மன்னிப்பை எதிர்பார்த்து கொண்டு அவனை பயப்படாமல் நாங்கள் உலகத்திலே வாழ்வோம் என்று சொன்னால் அதுவும் எங்களை குஃபிரிலே வீழ்த்திவிடும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதைத்தான் இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த இரு அம்சங்களும் ஒரு மனிதனை சரிவரப்பே ஒரு மனிதன் சரிவர பேணாத நேரத்தில் அவனை வழிகேட்டிருப்பார் அல்லது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய நிலைமை காலாகும் என்று சொல்லி நாங்கள் இமாம் தஹாவியுடைய கூற்றிலே பார்த்தோம். அதே நேரத்தில் கடைசியாக ஒரு விடயத்தை சொன்னோம். இந்த அல்லாஹ்வை பயப்படுதல் என்ற இந்த விடயமும் அவனிடத்திலே ஆதரவு வைத்தல் என்ற இந்த இரண்டு விடயமும் சம அளவாக எங்களிடத்தில் காணப்படுகிறது. இந்த இரண்டும் எதை போன்று என்று சொன்னால் ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய இரு சிறகுகளை போன்று என்று நாங்கள் பார்த்தோம். தலைமைத்தாளிகள் உள்ள சில உலமாக்கள் கூறும்போது கூறுகிறார்கள், அல்லாஹ்வை பயப்படுவது அவனிடத்திலே எதிர்பார்த்ததும் ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய இரு சிறகுகளை போன்று என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த இரு சிறகுகளும் சீரான அமைப்பில் இருந்தால்தான் அந்த பறவைக்கு பறந்து போகலாம். ஒரு சிறகு மாத்திரம் சீராகவும் இன்னொரு சிறகு சீரற்ற நிலையில் இருக்கும் என்று சொன்னால் அந்த பறவைக்கு பறக்க முடியாதுன்னு பார்த்தோம். அப்போ இரண்டு சிறகுகளும் சமமான அமைப்பில் சீரான அமைப்பில் இருந்தால்தான் அந்த பறவைக்கு பறக்க முடிகிறது. அதே போன்றுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலையும் இந்த ரெண்டு விடயங்களும் சீராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தண்டனையும் பயப்படுதல் என்ற அம்சமும் அல்லாஹ்வுடைய கிருபை அன்பு மன்னிப்பு இவைகளை எதிர்பார்த்தல் இந்த இரண்டும் சீரான நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தலைமை சாலைகளில் இருக்கிற உலமாக்களுடைய கருத்தாகவும் அதை உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தோம். தொடர்ந்து இமாம் தஹாவி ரஹிமுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், وَتَبِيلُ الْحَقِّ بَيْنَهُمَا لِأَهْلِ الْقِبْلَةِ. அதாவது சத்தியத்திற்குரிய வழி என்ன என்று சொன்னால் இந்த இரண்டுக்கும் மத்தியில் நாங்கள் செயற்படுவது. இந்த இரண்டு என்பது அச்சம் அடுத்த எதிர்பார்ப்பு. இந்த அச்சத்துக்கும் எதிர்பார்ப்புக்கும் மத்தியில் செயற்படுவது தான் சத்தியத்தினுடைய பாதையாக இருந்து கொண்டிருக்கிறது. இது முஸ்லீம்களுக்குரிய ஒரு அமைப்பாதையான பாதையாகும் சொல்லி இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார். அப்போ கிப்லாவை முன்னோக்கி எவர்களெல்லாம் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்கிறார்களோ அத்தகைய முஸ்லீம்களுக்குரிய சத்திய பாதை என்னன்னு சொன்னால் இந்த ரெண்டுக்கும் மத்தியில தான் அவன் வாழ வேண்டும். அதனால தான் நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுவீங்க, ஒரு முஸ்லீமை பொறுத்த மட்டும் அல்ல, ஹவுஜா அச்சப்படுதல் எதிர்பார்த்தல் இந்த இரண்டுக்கும் மத்தியில் தான் அவன் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அதைத்தான் இங்கே இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி கூறுகிறார்கள். அப்போ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, எங்களோட வாழ்க்கையில் இந்த இரண்டு பகுதிகளையும் கட்டாயம் நாங்கள் பேண வேண்டும். வெறுமனே அல்லாஹ்வை பயப்பட்டு கொண்டு அவனுடைய தண்டனையை பயப்பட்டு கொண்டு மாத்திரம் உலகத்தில் வாழ்ந்தால் போதும். அதே நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க வேண்டும், ஆசை வைக்க வேண்டும், எனக்கு அல்லாஹ் என்னை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கிருபை எனக்கு கிடைக்க வேண்டும். இந்த எதிர்பார்ப்பும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். நிறைய மக்கள் என்ன நினைத்திருக்கிறாங்கன்னா உலகத்தில் வாழ்ற நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து கொண்டால் மாத்திரம் போதும், அல்லாஹ்வுடைய தண்டனையை நரகத்தை பயந்தால் மாத்திரம் போதும், இதுதான் உலகத்தில் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையை நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க. ஆனால் அவருடைய ரெண்டாவது பாகம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஏகத்துவவாதிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள், எவ்வளோ காலம் வாழ்ந்திருக்கிறார்கள், ஏகத்துடைய சில பகுதிகளை தெரிந்திருக்கிறார்கள். இந்த விடயத்திலே அறிவில்லாத ஏகத்துவவாதிகள் நிறைய நம்முடைய சமூகத்திலே இருக்கிறார்கள். அவங்களுடைய நினைப்பு என்னன்னு சொன்னால் உலகத்தில் வாழும் போது அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால் போதும், அவருடைய தண்டனையை நரகத்தை பயந்து வாழ்ந்தால் போதும்னு சொல்லி அவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் ரஜாயனக்கூடிய பகுதி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை எதிர்பார்த்தது, சுவர்க்கத்தை எதிர்பார்த்தது, அன்பை எதிர்பார்த்தது, கிருபையை எதிர்பார்த்தது, இந்த பகுதி அவனோட வாழ்க்கை இல்லை. அப்போ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி சாலி போல்தான் ஹபீஸ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில்
பயப்படுதல் என்ற பகுதி மாத்திரம் இருந்து எதிர்பார்த்தல் என்ற பகுதி இல்லாமல் போகும் என்றால் அது அவரை குறிப்பாக ஆழ்த்திவிடும் சொல்லி இம்மாலி பகுதியான அவர்கள் விளக்கத்திலே கூறியிருக்கிறார். அதே மாதிரி சென்ற வகுப்பில் கூட நாங்கள் பார்த்தோம், பயப்படுதல் என்ற பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு இந்த அதாவது எதிர்பார்த்தல் என்ற பண்பை நாங்கள் விட்டு விடுவோம் என்று சொன்னால் ஹவார்களுடைய போக்குல நாங்கள் போறோம் என்று அர்த்தம். இந்த ஹவார்களை பொறுத்த மட்டும் அவங்க தான் இந்த பயப்படுதல் என்ற பகுதியை மாத்திரம் தான் எடுப்பாங்க, எதிர்பார்த்தல் என்ற பகுதியை எடுக்க மாட்டாங்க. அப்ப எங்களை அறியாமலே ஏகத்துவவாதிகளாக இருந்து வந்து ஹவார்களுடைய போக்குல ஹவார்களுடைய நிலைப்பாட்டில் வாழக்கூடிய ஒரு நிலைமையை கூட நம்ம சமூகத்தில் பார்க்கிறோம். அதனால் அகீதாவை பற்றிய தெளிவு கட்டாயம் நீங்கள் தெரிவிக்கணும். வெறுமனே ஏகத்துவத்தை பற்றியும் அவருடைய வகைகளை பற்றியும் அதற்கான ஆதாரத்தை பற்றியும் இருக்கை பற்றியும் விஜாத்துக்களை பற்றியும் தெரிந்தால் நான் ஏகத்துவத்தை படித்துவிட்டேன். ஏகத்துவம் சம்பந்தமாக அல்லது அகீதா சம்பந்தமாக ஒரு வகுப்பு நடக்கிறது என்று சொல்லப்பட்ட நேரத்தில் அதில் என்ன கருத்தா படித்திருக்கிறது, நாங்கள் தெரிந்து வைத்த விடயங்கள் தானே, அதைத்தான் திருப்பி திருப்பி படிக்கணுமா என்று அவர்கள் கற்பனை பண்ணி கதைக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். அது பிழையான நிலைப்பாடு. இந்த அகீதாவுடைய அடிப்படைகள் சம்பந்தமாக நிறைய விரிவான விளக்கங்கள் இருக்குது. எங்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட நிறைய விடயங்கள் எங்களுக்கு இருக்குது. வெறுமனே மேலோட்டமாக சில தலைப்புகளோட எங்களோட அகீதாவை நாங்கள் சுருக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களை அறியாமலே அகீதாவுக்கு முரணான பல விடயங்கள் நான் எங்களோட வாழ்க்கையில் செய்திருக்கிறோம். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அகீதாவுடைய விடயம் ஆழமான விடயம். இஸ்லாமிய நூலகங்களுக்கு நீங்கள் போய் பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். எங்களுடைய உலமாக்கள் காலாகாலம் இந்த அகீதாவுக்காக வேண்டி எவ்வளோ பெரிய சேவைகளை செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். வெறுமனே என்னோட உலமாக்கள் அகீதாவுடைய துறை என்று மாத்திரம் இல்லாமல் ஹதீஸ் துறை அதோடு சம்மந்தப்படுத்தி அகீதாவை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதே மாதிரி தப்சீர் துறை அதோடு சம்மந்தப்படுத்தி அகீதாவை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு பட்ட துறைகளோடு சம்மந்தப்படுத்தி இந்த அகீதாவுக்கு நிறைய சேவைகளை செய்திருக்கிறார்கள். அப்போ அகீதா என்ற ஒரு விரிவான ஒரு பகுதி, அதை கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லீமும் படிக்க வேண்டும். தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளிலையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை அந்த அகீதாவுக்கு ஒதுக்க வேண்டும். அதை நாங்கள் சரியாக வைத்துக் கொள்ளலன்னு சொன்னால் எங்களை வழிகெடுக்கிறது சைத்தானுக்குள்ளே வச்சு. சைத்தானை பொறுத்த மட்டில் ஒரு மனிதனை குடிகாரனாக ஆக்குறதால அல்ல, ஒரு மனிதனை விபச்சாரியாக ஆக்குறதுனால அல்ல, ஒரு மனிதனை வட்டி எடுக்கிறதனால ஆக்குறதுனால பெரிய ஒரு சந்தோஷம் சைத்தானுக்கு கிடையாது. ஏன்னு சொன்னால் அது பெரும்பாவங்கள் உள்ளடங்கக்கூடியது. அல்லாஹ் நாடி நாள் மன்னித்து சுவர்க்கம் அனுப்புவான், நாடி நாள் தண்டனையை கொடுத்து அதுக்கு பிறகு சுவர்க்கம் நுழைவிப்பான். அவ்வளோதான், அதோட சம்மந்தப்பட்ட கிடையாது. அதை செய்தத்தால் அவன் காசுராக ஆக மாட்டான். அப்போ அதனால் ஒரு மனிதனை விபச்சாரியாகவோ அல்லது வட்டியக்காரனாகவோ அல்லது கொலை செய்யக்கூடியவனாகவோ ஆக்கிறதால் சைத்தானுக்கு பெரிய ஒரு லாபம் உண்டாக போவது. சைத்தானுக்கு இருக்கின்ற பெரிய ஒரு லாபம் என்னென்றால் எப்படியாவது ஒரு மனிதனை குப்புரிலே விழுத்து விடுவேன் விட்டு விடுவான்னு சொன்னால் அது மாதிரி அவனுக்கு சந்தோஷமாக இடமில்லை. ஒருவர் பேரளவில் முஸ்லீமாக இருக்கிறார், ஆனால் குஃப்ரிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், குஃப்ரான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்போ இப்படியான நிலைமையில் ஒரு சைத்தான் ஒருவனை ஆக்கி விடுவான்னு சைத்தானுக்கு பெரிய சந்தோஷம். அப்படி ஒரு மனிதனை பேரளவில் முஸ்லீமாகவும் சாகுறான நிலைமையில் அவனை ஆக்கி விடுவான்னு காலம் கொடுக்காமல் எவ்வளோ விவாதத்தை செய்தாலும் அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. சைத்தானால் தான் எதிர்பார்க்கிறான். எப்படியாவது ஒரு மனிதனை குப்புரிலே வீழ்த்துவதற்காக முடிச்சு தண்ணீர் செய்யலாம். அதுக்கு முதலாவதாக பெரும்பாவங்களை அப்படியே செய்ய வைத்து கடைசியில் பெரும்பாவங்கள் ஆக உச்ச நிலையில் வச்சு சிறுக்கு வரைக்கும் அவனை கொண்டு போய் சேர்ப்பான். சிறுக்கையும் பொறுத்த மக்கள் ஒரே ஏரியாக பெரிய சிறுக்கை செய்ய விடாமல் ஆரம்பத்தில் சின்ன சிறுக்கை செய்ய வைத்து அதற்கு பிறகு பெரிய சிறுக்கில் அவனை நிறுத்தி விடுவான். இப்படி சைத்தான் ஒரு மனிதனை எப்படியாவது சுருக்கில் குஃபுரில் நுழைவித்து விடுவான். அதற்கு பிறகு சைத்தானுக்கு சந்தோஷம், அவன் அந்த மனிதனை அவனோட பாட்டில் விட்டு விடுவான். ஏன்னா அதில் அப்படியே அந்த மனிதன் அந்த சுருக்கோடையும் குஃபுரோடையும் வாழ்ந்து கொண்டு இருப்பான். அவனுடைய எந்த ஒரு விவாதத்தும் அவனுக்கு பிரயோசனம் இல்லாமல் போய்கொண்டிருக்கும்.
அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அகீதாவில் கட்டாயம் நாங்கள் ஒரு தெளிவை எடுத்துக்கொள்ள வேண்டும், தெளிவுள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக இன்னொரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் சஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், வலா யக்ருஜுல் அப்து மின் அல் ஈமானி இல்லா பிஜுஹூதி மா அத்தலஹு பிஹி. ஒரு அடியானை பொறுத்தளவில் அவன் ஈமானிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொன்னால், அவன் அல்லது அவன் ஈமானிலிருந்து வெளியேறியவனாக எப்போ கருதப்படுகிறான் என்றால், அவன் ஈமானுடைய விடயங்களை நிராகரிப்பதன் மூலம்தான் அவன் ஈமானிலிருந்து வெளியேறியவனாக கருதப்படுவான் என்று சொல்லி இமாம் சஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார். இமாம் சஹாவி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்ல வரான் என்றால், ஒரு மனிதர் ஈமானுடைய விடயங்களை உள்வாங்கியிருக்கிறான், அதாவது ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களை ஈமான் கொண்டிருக்கிறார், அப்போ அவன் மூமினாக கருதப்படுகிறார். இப்படியான நிலைமையில் அந்த மனிதன் தான் ஈமான் கொண்ட விடயங்களை நிராகரிப்பான் என்று சொன்னால், அவன் அந்த நேரத்தில் காசுராக ஆகிடுவான், மார்க்கத்தை விட்டு வெளியேறியவனாக கருதப்படுவான் என்று சொல்லி இமாம் சஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார். உண்மையிலேயே இந்த கூற்றை பார்க்கிற நேரத்தில் சாதாரணமாக நாங்கள் என்ன நினைப்போம் என்றால், இமாம் சஹாவி சொன்னது 100க்கு 100 சரி, இப்படித்தான் நாங்கள் யோசிப்போம். ஆனால் ஆழமாக அகீதாவோட வைத்து பார்க்குற நேரத்தில் எங்களோட தலைமைசாலிகள் உள்ள மக்கள் இமாம் சஹாவியுடைய இந்த கூற்றை நிராகரித்திருக்கிறார்கள். ஏன் நிராகரித்திருக்கிறார்கள் என்றால், ஒரு மனிதன் ஈமானை விட்டும் வெளியேறக்கூடிய காரியமாக ஈமான் கொண்ட விடயங்களை நிராகரிப்பதுதான் என்று இமாம் சஹாவி ரஹ்மத்துல்லாஹி கூறியிருக்கிறார்கள். ஆனால் சரியான கூற்று என்னன்னு சொன்னால், ஈமான் கொண்ட விடயங்களை மறுக்கிறது மாத்திரம்தான் ஒரு மனிதனை ஈமானில் இருந்து வெளியேற்றக்கூடியது அல்ல, அதில்லாம இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. நவாஃபிதுல் இஸ்லாம் எனக்கூடிய புத்தகத்தை நீங்கள் பள்ளியில் படித்திருக்கிறீங்க, அதில் நாங்கள் 10 விடயங்களை பார்த்தோம். ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் 10 விடயங்கள் நாங்கள் பார்த்தோம். அப்போ 10 நிற்க மாட்டாது, 10 விட அதிகமாக காணப்படுகின்றது. ஆனால் இமாம் சஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விடயத்தை மாத்திரம்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். அதனால சாலிஹ் ஃபவ்கான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், இமாம் சஹாவியுடைய இந்த கூற்று விமர்சனத்துக்குரிய கூட்டாகும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் தான் ஏற்றுக்கொண்ட விடயங்களை மறுப்பதன் மூலம் காசுராகி விடுவது என்று சொல்வது முர்ஜியாக்களுடைய கொள்கை. முர்ஜியாக்களுடைய கொள்கை என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் ஈமான் கொண்ட விடயங்களை ஈமான் கொண்டதற்கு பிறகு மறுப்பான் என்று சொன்னால் அவன் காசுராகி விடுவான். இதுதான் ஒரு மனிதன் ஈமானை விட்டு வெளியேற்றக்கூடியது என்று அதோடு சுருக்கிக் கொள்வது முர்ஜியாக்களுடைய நிலைப்பாடாகும் என்று சொல்லி இமாம் சஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார். இமாம் சாலிஹ் ஃபவ்கான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. அதில் ஒரு காரியம்தான் இமாம் சஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார், அதாவது மார்க்கத்தில் நாங்கள் எதையெல்லாம் ஏற்றிருக்கிறோமோ அதை நிராகரிப்பது, அதை மறுப்பது, அது ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடியது. அது ஒரு பகுதியைத்தான் இமாம் சஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுட்டிக்காட்டிவிட்டு அதுதான் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும் என்று சொல்லி இமாம் சஹாவி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அந்த ஒன்றோடு மாத்திரம் சுருக்கிக் கொண்டால் அது முர்ஜியாக்களுடைய நிலைப்பாடு. மாற்றமாக ஒன்றை விட இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கின்றன. அதை இமாம் சாலிஹ் ஃபவ்கான் ஹஃபிதஹுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, இது இல்லாமல் இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றன, அவைகளையும் நிராகரித்தால்தான், அவைகளையும் நாங்கள் செய்தால்தான், அல்ல அவைகளில் வேறு ஏதாவது ஒன்றை செய்தால்தான் எங்களை இஸ்லாத்தை விட்டு அது வெளியேற்றும் என்று சாலிஹ் ஃபவ்கான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. அதில் ஒன்று இமாம் சஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிற போல ஈமான் கொண்ட விடயங்களை மறுக்கிறது. இரண்டாவது அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைத்தல். மூன்றாவது மார்க்க விடயங்களை பரிகாசம் செய்வது, அல்லது மார்க்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு விடயத்தையாவது பரிகாசம் செய்வது. அவ்வாறு பரிகாசம் செய்தாலும் கூட ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறது.
இப்போ பரிகாசம் செய்கிறது என்பது நிராகரித்தல் அல்ல, மறுக்கிறதல்ல. இப்போ மறுக்காமலும் கூட பரிகாசம் செய்வதன் மூலமாக கூட ஒரு மனிதன் என்ன செய்கிறார் சொன்னால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார். இப்படி இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியங்கள் நிறைய அதிகமாக காணப்படுகின்றன. உலமாக்கள் ரித்தா சம்பந்தப்பட்ட ரித்தத் சம்பந்தப்பட்ட பாடங்களில் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹு தஆலா ஹராமாக்கியவைகளை ஹலாலாக்குவது, அல்லாஹு தஆலா ஹலாலாக்கியது ஹராமாக்குவது இதுவும் கூட இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியங்கள். அப்போ இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியங்கள் பல காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வெறுமனை ஈமான் கொண்ட விடயங்களை மாத்திரம் நிராகரிப்பதன் மூலமாக ஒருவர் குஃப்ரிலே விழுந்து விடுகிறார் என்று அதை சுருக்கிக் கொள்வது பிழையான நிலைப்பாடு என்று சொல்லி சாலி சௌகான் அகதுல்லாவர்கள் சொல்கிறார்கள். அவ்வாறு சுருக்கிக் கொள்வது முருஜியாக்களுடைய நிலைப்பாடாக சொல்லியிருக்கிறார்கள். சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார்கள், ஷேகுலிஸ்லாம் முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிமவுல்லா அவர்கள் நவாஹுல் இஸ்லாம் எனக்கூடிய நூலிலே இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியங்கள் பத்தை சொல்லியிருக்கிறார்கள். அந்த பத்துல பத்தையும் பொறுத்தளவு அது மிக முக்கியமான விடயங்கள், அது இல்லாமல் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கின்றன. அப்போ இப்படி இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியங்கள் பல இருக்கிற நேரத்தில் அவைகள் அனைத்தையும் வைத்துத்தான் நாங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியங்கள் என்று பொதுப்படையாக சொல்லவில்லை. அது இல்லாமல் குறிப்பாக ஒன்றை இப்படி சுட்டிக்காட்டுவது பிழையான நிலைப்பாடாக சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக விஜயத்துவாதிகளை பொறுத்தமட்டில், வழிநடர்களை பொறுத்தமட்டில், அகலுமாற்றை சேர்ந்த உலமாக்கள் எங்கேயாவது தவறு விடுவதை கண்டுகொள்வார்கள் என்றால் அதை வைத்து அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். எப்படி சந்தோஷப்படுவார்கள் என்றால் அந்த அகலுமாற்ற ஜமாத்துடைய அந்த ஆள் எந்த இடத்துல தவறு விட்டாரோ அந்த இடத்தை ஆதாரமாக வைத்து அந்த ஆளினுடைய பெயரை பயன்படுத்தி அந்த இடத்துல அவர் விட்ட தவறை பகிரங்கப்படுத்த பார்ப்பார்கள். என்ன நோக்கத்தை பகிரங்கப்படுத்துறேன்னா அந்த கொள்கையை பிரபஞ்சப்படுத்துவதற்கு பார்ப்பார்கள். இப்போ இமாம் சஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உலமாக்களுடைய கருத்தின் அடிப்படையில் இந்த இடத்துல முருகியாக்களுடைய ஒரு கொள்கையை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார்கள். அப்போ வழிநடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது முருகியா கொள்கையில் உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, இமாம் சஹாவி எவ்வளோ பெரிய ஒரு ஆளி, அவர் அனுபவ ஜமாத்தை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு உலமாக்கள் ஒருவர். அப்போ அவரே சொல்வதால் ஒரு மனிதனை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய காரணம் அவன் ஈமான் கொண்ட விடயங்களை மறுப்பது. அப்போ ஈமான் கொண்ட விடயங்களை மறுக்காம அவன் எதை செய்தாலும் பிரச்சனை இல்லை என்ற கருத்துப்பட இமான் சஹாவி சொல்லியிருக்கிறார். அதனால் இமான் சஹாவி அவ்வளோ பெரிய ஒரு ஆளும் எங்களோட முருத்தியாக்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த ஆளுமை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இமாம் சஹாவியுடைய இந்த இடத்தை ஆதாரமாக வைத்து பேசக்கூடிய நிறைய வழிகளை நாங்கள் மாற்றத்துள்ள உலகத்தில் பார்க்கிறோம், வரலாறு ரீதியாக நாங்கள் பார்த்து வருகிறோம். இப்படி தான் விஜயத்துவார்கள் அகலு சின்னத்துவ ஜமாத்தை சேர்ந்த உலமாக்கள் தவறு விடக்கூடிய இடங்களை அவங்களுக்கு ஆதாரமாக பயன்படுத்தி அவங்களுக்கு விளையாண்டு கொள்கை நிலை நாட்ட பார்க்கலாம். இதுதான் இமாம் அபு ஹனீஃபாவுடைய விடயத்தில் செய்ய பார்த்தார்கள், இமாம் சஹாவியுடைய விடயத்தில் செய்யப்பட்டார்கள், செய்வதற்கு உட்பட்டார்கள். இது மாதிரி இஸ்லாமிய வரலாற்றிலே வந்த அதாவது பிரசித்தி பெற்ற அபுத்தினத்துவ ஜமாத்தை சேர்ந்த உலமாக்கள் அவங்க சில இடங்களில் மனிதன் அடிப்படையில் தவறு வச்சிருக்கிறார்கள். பொதுவாக யாரும் நூற்றுக்கு நூறு சரியாக சொல்வார்கள்னு சொல்ல முடியாது. எந்த பெரிய ஒரு ஆளுமாக இருந்தாலும் அவர் சரியாகவும் சொல்லுவார், பிழையாகவும் சொல்லுவார். சரியாக சொன்னதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான், பிழையாக சொன்னதை விட்டுவிட வேண்டியதுதான், ஆதாரத்தோடு நாங்கள் போக வேண்டியதுதான். இதுதான் என்றைக்கும் ஒரு சரியான ஒரு நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இப்படி இமாம் சஹாவி மாதிரி சில உலமாக்கள் சில இடங்களில் ஒரு சில வார்த்தைகளில் பிழைகள் விட்டிருக்கிறாங்க. அதை காரணமாக வைத்து அந்த இடங்களை கண்டுபிடித்து அவருடைய பெயரை பயன்படுத்தி அந்த பிழையான கொள்கையை பிரபல்யப்படுத்துவதற்கு முயற்சியாக அவர் சொன்ன நல்ல காரியங்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு உடன்படக்கூடிய கருத்துக்கள் ஆயிரம் இருக்கு. அது எதையுமே கணக்கெடுக்காமல்
பிழையாக சொல்லப்பட்ட ஒரு இடத்தை வைத்து அந்த பிழையை நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இமாம் சஹாவியுடைய விடயத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவருடைய இந்த வார்த்தையை பயன்படுத்தி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு முஸ்லிமை பொறுத்தமட்ட அவன் ஈமான் கொண்ட விடயங்களை மனசில் வைத்துக்கொண்டு அதற்கு மாற்றமாக எந்த செயலை செய்தாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி அவங்க கருத்தை பரப்பினார்கள். அசாதாரணமாக வைத்தது இமாம் சஹாவியுடைய இந்த கூற்றை தான். அவங்க சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் சிலைக்கு பூஜை செய்கிறார், அவனோட உள்ளத்தில் ஈமான் இருக்குது, ஏகத்துவம் இருக்குது, அதை வைத்துக்கொண்டு சிலைக்கு பூஜை செய்தாலும் பிரச்சனை இல்லை என்ற கருத்தை பரப்பினார். ஒரு முஸ்லீம் குத்து விளக்கே செய்கிறார், மற்ற மாற்று மதத்துள்ளவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார், இதை எப்படி சொல்கிறார்கள் என்றால், இவர் முஸ்லீம் அல்லாத ஏற்றிருக்கிறார், ஈமான் கொண்டிருக்கிறார், மனசுல ஈமான் இருக்குது, குத்து விளக்கு ஏற்றிருக்கிற பிரச்சனை இல்லை, சிலைக்கு முன்னால போய் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டதுல பிரச்சனை இல்லை, ஏன்னா ஈமான் உள்ளத்தில் இருக்கிற அமல் என்ன என்னதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. முருஜியாசருடைய இதுக்கு ஆதாரமாக யாரை சொன்னாலும் இமாம் சஹாவி சொன்னான், இமாம் சஹாவி சொல்லியிருக்கிறார் தானே, மனசுல ஏற்றுக்கொண்டதை மறுத்தால் தான் சாப்பிடும், அப்படித்தான் இமாம் சஹாவி சொல்லியிருக்கிறாரு. மனசில் எடுத்துக்கொண்டதை மறுக்காம எதை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை இந்த கருத்துப்படை இமாம் சஹாவி சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் அவர் எவ்வளோ பெரிய ஒரு இமாம், அகலுசுன்னாவை சேர்ந்திருக்கோம், அதனால அவர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். அப்போ அதனால நாங்கள் உள்ளத்தில் ஈமானை சுமந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றினாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, சிலைகளுக்கு முன்னால் வணக்க வழிபாடு நடக்கிற நேரத்தில் போய் நின்று கொண்டாலும் பிரச்சனை இல்லை, அவனுடைய திருவிழாக்கள் அவனுடைய கொண்டாட்டங்கள் அதுல கலந்து கொண்டாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி, இது மாதிரியான ஒரு கருத்தை இந்த வழிபேடர்கள் இந்த இமாம் சஹாவியுடைய நாவால் வந்த இன்னொரு பிழையை வைத்து தங்களுடைய கருத்தை நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய நிலைமையை பார்க்கலாம். இப்போ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும், எந்த பெரிய ஒரு ஆளுமாக இருந்தாலும் அவர் மனிதன் என்ற அடிப்படையில் அவரால் தவறு நிகழும். இது ஒரு அடிப்படை, மனிதன் என்று சொன்னால் தவறு செய்யக்கூடியவன், அவனுக்கு மறதி இருக்கும், இதெல்லாம் மனிதன் திருக்கக்கூடிய பலவீனமான தன்மைகள். அப்போ அந்த பலவீனமான தன்மைகளை வைத்து ஒரு தவறை செய்த நேரத்தில் அதை ஆதாரமாக பிடித்து அதை வைத்து நாங்கள் அந்த தவறை நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. மாற்றமாக எப்போவும் எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும், யாராக இருந்தாலும் ஒரு இடத்துல அவர் தவறு செய்வார் என்றால், குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணாக நடப்பார் என்றால், அந்த இடத்துல குர்ஆன் சுன்னாவை தான் நாங்கள் எடுக்க வேண்டும், அந்த நபரை எடுக்கக்கூடாது என்ற அடிப்படையை நாங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்வோம். அந்த வேலை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சில அடுத்தடுத்த அம்சங்களுடைய விளக்கங்களை பார்ப்போம். வருஷம் இருந்தார்கள்.